மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிதிநிலை அறிக்கையை பார்க்கும் பொழுது தமிழ்நாடு விடியலை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. காகிதமில்லாத ஒரு நிதிநிலை அறிக்கையை வரலாற்றிலே முதல் முறையாக எந்தவிதமான இடர்பாடுகளும் இல்லாமல் இந்த இரண்டு நாட்களும் இந்த மாமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிற இந்த அரசு பார்த்தால் 100 நாட்கள் போல தெரியவில்லை. நடந்த செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது பல ஆண்டுகளாக தமிழகத்திலே இந்த அரசு தான் இருக்கிறதோ என்ற ஒரு எண்ணத்தை இது உருவாக்கியிருக்கிறது. நிதியமைச்சர் அவர்கள் உண்மை நிலையை உணர்த்தி அதை ஒப்புக்கொண்டு இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார். புதிய வரி எதுவுமில்லை, வருமானத்திலே பற்றாக்குறை இருக்கிறது. ஆனால் புதிய வரி எதையும் விதிக்காமல் திட்டங்களிலே எதையும் குறைக்காமல் மிகச்சிறப்பாக இந்த சூழ்நிலை கேற்றவாறு இதைவிட சிறப்பான ஒரு நிதிநிலை அறிக்கையை கண்டிப்பாக இந்த மன்றத்திலே சமர்ப்பித்திருக்க முடியாது. நன்றி, வணக்கம்.